நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மல்லூர் சோதனை சாவடியில் பறக்கும் படை அதிகாரி செங்கோட்டுவில் தலைமையில் காவல்துறை உதவியோடு சேலத்தில் இருந்து வந்த வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது சேலத்தில் இருந்து மதுரைக்கு வந்த வாகனத்தில் ஓட்டுநர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய நபர் உள்ளிட்ட 3 பேர் 13 கிலோ தங்கம் மற்றும் 33 கிலோ வெள்ளியை கொண்டு சென்றது தெரியவந்தது. உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டு சென்றதால் அதனை பறிமுதல் செய்த அதிகாரி ராசிபுரம் தாலுகா அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர் முத்துராமலிங்கத்திடம் ஒப்படைத்தார். தொடர்ந்து அவை அனைத்தும் ராசிபுரம் கருப்புலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் உரிய ஆவணங்களை செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.